இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் பார்க்க போகிறது சின்ன கவுண்டர். இந்த படத்துடைய கதாசிரியர் வந்து பார்த்திங்கன்னா ஆர் செல்வராஜ். அவர் இதுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பாரதி ராஜாவுடைய டைரக்ஷனில் வெளியே வந்த முதல் மரியாதை அப்படிங்கிற படத்துக்கு அவர் எழுதின அந்த கதையை தான் விஜயகாந்துக்காக கொஞ்சம் அப்படியே ஆல்டர் பண்ணி விஜயகாந்துக்கு ஏற்ற மாதிரி கதையை ரெடி பண்ணி கொடுத்த படம் தான் சின்ன கவுண்டர். முதல் மரியாதைக்கும் சின்ன கவுண்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். அந்த வித்தியாசம் என்னன்னு நீங்களே கண்டுபிடிங்க. முதல் மரியாதை படத்தை அப்படியே கொஞ்சம் மாற்றி தான், ஒரு சின்ன மாடலேட் பண்ணி தான் சின்ன கவுண்டர்னு சொல்லி கதை எழுதி உதயகுமார்கிட்ட கொடுக்க, உதயகுமார் அந்த படத்துக்கு வந்து திரைக்கதை வசனம் எழுதி அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். இளையராஜா மியூசிக்கில் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவர்கிரீன் சாங்னு சொல்லலாம். இளையராஜா கரியராக இருக்கட்டும், அருவி உதயகுமார், விஜயகாந்த் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். வடிவேல் முதல் முறையாக வந்துட்டு ஒரு பெரிய அளவில் வந்துட்டு மக்கள் மத்தியில் பேசப்பட்ட ஒரு படம் இதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 255 நாள் திரையரங்கில் ஓடின ஒரு படம் சொல்லலாம். அந்த படம் மீண்டும் வரப்போகுது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப அதிசயமாக இருக்குது. சின்ன கவுண்டர் 2 வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே ஆர்வி உதயகுமாருடைய டைரக்ஷனில் இளையராஜாவுடைய மியூசிக்கில் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் கதாநாயகன் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி விஜயகாந்த் கிடையாது, நம்ம மாப்பிள்ளை ஆர்கே சுரேஷ் தான் இந்த படத்தில் வந்து கதாநாயகன் நடிக்கிறாரு. என்ன கேட்டால் தரமான தேர்வுன்னு சொல்லுவான். சினிமா ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குறிப்பிட்ட சில நடிகர்கள் மட்டும்தான் நடிகனாக ஏற்றுக்கோன்னு பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த். அதுக்கப்புறம் நான் ரசித்த ஒரு நடிகன் அப்படின்னா அது ஆர்கே சுரேஷ். அவர் படத்தில் வந்து வில்லனாக நடிக்கிறார் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வில்லனாக காமிச்சிருப்பாங்க. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஹீரோ தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஹீரோவாக தான் நான் அந்த படத்தில் பார்ப்பேன். நடிப்பும் சரி, வசனம் டெய்லி அந்த டைலாக் டெலிவரின்னு சொல்லுவாங்க அதுவும் சரி, அந்த ஆக்டிங்கும் சரி, அந்த ஸ்லாங்கும் சரி, தரமாக பண்ணக்கூடிய ஒரு நடிகன் நம்ம மாப்பிள்ள ஆர்கே சுரேஷ். அவர் முத்தையா படத்தில் தான் அவர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணியிருப்பார். மற்ற படங்களில் வந்து அந்தளவுக்கு அவர் யூஸ் பண்ணியிருப்பாரான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கச்சிதமாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இந்த படத்துக்கு. சின்ன கவுண்டர் 2 விரைவில் வரப்போகுது, இதுக்கான அஃபிஷியல் அறிவிப்பு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. வேறு ஒரு சினிமா தகவல் சினிமா அறிவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே.